ப்ரோ, ஃபோன் சார்ஜ் போட முடியுமா? ஆ, போட்டுக்கலாம். ஓகே. ம், ஓகே. சார். ஹே ஸ்ரீராம். ஹாய் சக்தி, பார்த்து எவ்வளோ நாள் ஆச்சு? எவ்வளோ நாளா, எவ்வளோ வருஷம்னு சொல்லு. சரி சொல்லு, எப்படி இருக்க? நான் சூப்பரா இருக்கேன், நல்லா இருக்கேன். கல்யாணம் ஆயிருச்சா? ஓ, மேரேஜ் ஆயிருச்சு, 3 வருஷம் ஆச்சு. ரெண்டு வயசுல ஒரு பாப்பா இருக்காங்க. பாப்பா? ஓகே ஓகே. லவ் மேரேஜா, அரேஞ்ச் மேரேஜா? அரேஞ்ச் மேரேஜ் தான். நம்மள யாரு ஃபர்ஸ்ட் லவ் பண்ணுவா? சரி ஓகே, நீ லவ் மேரேஜா அரேஞ்ச் மேரேஜா? ஹே, உனக்கு தெரியாதா, எனக்கு அரேஞ்ச் மேரேஜ் தான். நாங்க இப்ப பாரிஸ்ல செட்டில் ஆயிருக்கோம். அப்புறம் ஒரு பையன் இருக்கான். நல்லா ஃபேமிலி ஹாப்பியா போகுது. ஓகே. அம்மா மேரேஜ்க்கு ஏன் இன்வைட் பண்ணல? நீ எந்த கான்டாக்ட்லயுமே இல்ல. உன்னை ரீச் பண்ண ட்ரை பண்ண, ஆனா முடியல. ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கான்டாக்ட் கேட்டேன், ஆனா எந்த கான்டாக்ட்டும் கிடைக்கல. கரெக்ட் தான், நான் எந்த சோஷியல் மீடியாலயும் இல்ல, ப்ளஸ் யார்ட்டியும் டச்ல இல்ல இல்ல. அதனால ரீச் பண்றது கஷ்டம்தான். சரி ஓகே, நீ இப்ப என்ன பண்ணிட்டு இருக்க? சென்னையில ஒரு லேண்ட் விஷயமா வந்தேன். அதுக்காக ஃப்ரெண்ட பாக்குறதுக்கு வந்திருக்கேன். இப்ப அவங்க கூட தான் வந்தேன். அவங்க ரிலேட்டிவ் வீட்டுக்கு போயிருக்காங்க. 5 மினிட்ஸ்ல வந்துடுறேன் நாங்க. சரி, அப்படியே வெயிட் பண்றேன். சரி, நீ இப்ப என்ன பண்ணிட்டு இருக்க? இங்கதான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். ஒரு ஃப்ரெண்ட பாக்கலான்னு வந்தேன். ஓ, காலேஜ் டேஸ்ல எல்லாம் உனக்கு மியூசிக்ல ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருந்து, அதுல ஏதும் ட்ரை பண்றியா? அது எப்படி உனக்கு தெரியும்? தெரியும், சொல்லு. ஒரு மூவிக்கு மியூசிக் பண்ணிருக்கேன். தியேட்டர்ல ஓடிடில கூடி சீக்கிரல ரிலீஸ் ஆயிடும். ஓ, என்ன டைட்டில்? ஆ, 2BHK. ஓகே ஓகே. செம கோயின்சிடென்ஸா இருக்கு உன்னை மீட் பண்ணது. இது பக்கவே இல்ல. சரி விட்டுடா, இனிமேல் ஃபீல் பண்ணி என்ன பண்ண போற? அவ எனக்கு கிடைக்கலங்கிறதுலாம் வருத்தம் இல்லை மச்சான். ஆக்சுவலா இனிமே அவளை பார்க்கவே முடியாதுல்ல. இனி எப்போவாவது அவளோ டைம் பார்த்தா போதும், அவ்வளோதான். ஃபர்ஸ்ட் அவகிட்ட போய் பேசுடா. இங்க உட்காந்து ஏன் உயிரை வாங்கிட்டு இருக்க? அவகிட்ட இது வரைக்கும் பேசுனதே இல்லை மச்சான். ஆனா அவளை பார்த்தாலும் இல்லை பக்கத்தில் போனாலோ சம்திங் எனக்குள்ள ஃபீல் ஆகுது. அது எப்படி பேசாமல் பழகாமல் இந்த ஃபீல் வருது? ஒருவேளை அவளுக்கு இந்த ஃபீல் இருக்குமோ? அவளுக்கு எவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, எல்லாரு கூட அட்டடி சுற்றிட்டு இருக்கா, அவளுக்கு எப்படி இந்த ஃபீல் வரும்? அப்படியே வந்திருந்தாலும் அவளே உங்ககிட்ட வந்து பேசியிருப்பாள்ல. நீ சொல்கிறது கரெக்ட் தான், எனக்கு மட்டும்தான் அப்படி தோணுது. ஒரு நிமிஷம், ஃபோன் வருது. ஓகே ஓகே. நீ மட்டும் என்னை லவ் பண்ணியிருந்தா என் வாழ்க்கையே சந்தோஷமாக இருந்திருக்கும். நானும் இப்படி கஷ்டப்பட்டிருக்க மாட்டேன். என்னை எதுக்கிடா உனக்கு பிடிக்காம போச்சு? ஸ்ரீராம், ஃபோன் சார்ஜ் போட முடியுமா? ஆ, போட்டுக்கலாம். ஓகே. ம், ஓகே. ஹே லூசு, உனக்கு தோணுச்சுனா போய் சொல்ல வேண்டியதான் லவ் பண்றேன்னு. அவனை பார்த்தாலே சுத்தமா பேச்சு வரல. அவனா பேசுவான்னு பாக்குறேன், பட் கண்டுக்கவே மாட்டேங்கிறான். நீ சொல்றத பார்த்தா அவனுக்கு உன் மேல சுத்தமா இன்ட்ரெஸ்ட் இல்ல நல்லா தெரியுது. ஹே, அப்படியும் என்னால சொல்ல முடியல. லேப்ல ஒரு நாள் அவன் கிட்ட பேசலான்னு அவன் கிட்ட போய் நின்னு என்னால சுத்தமா பேசவே முடியல.
ஆனா அவன் என் பக்கத்துல நின்னதே எனக்கு செம்ம ஹாப்பியா இருந்துச்சு. அவன் ஏதோ யோசிக்கிறான், ஏதோ பேச வரான் அப்படின்ற மாதிரி என் மனசு சொல்லிக்கிட்டே இருக்கு. என் மைண்ட் ஃபுல்லா கான்சியஸா ஏதோ நடக்க போது ஏதோ நடக்க போதுன்னு தோணிக்கிட்டே இருந்துச்சு. அப்ப அவன் கையை முடியல பட்டதும் நான் அப்படியே செம்ம ஃபீல் ஆயிட்டேன். என்ன சுத்தி என்ன நடக்குதுன்னே எனக்கு சுத்தமா புரியல. பக்கத்துல போய் நின்னா கைப்பாடதான் செய்யும், அதுக்கு உனக்கு இவ்வளோ சீனா? இது ஜஸ்ட் இமேஜினேஷன், அவ்வளோதான். ஒரு நிமிஷம் போன் வருது. என்னப்பா பாத்துட்டியா? இல்லம்மா இன்னும் பார்க்கல, இன்னும் வரல. என்ன பார்க்க ஹாப்பியா இருக்க மாதிரி இருக்கும், ஆனா என் லைஃப்ல எவ்வளவு மெஸ்ட் அப்பா இருக்குன்னு எனக்கு மட்டும்தான் தெரியும். டிவோர்ஸ் ஆகி 2 வருஷமா என் பையனை வளர்க்க நான் படுற கஷ்டமும். உன்கிட்ட எல்லாமே சொல்லணும்னு நினைக்கிறேன், ஆனா என்னால சுத்தமா சொல்ல முடியல. இன்னும் பாக்கலையா? இல்லம்மா, நீ தெளிவா சொன்னியா? என்ன விஷயம்னு? எல்லாம் தெளிவாதான் சொல்லிருக்கு. கரெக்டா சொன்னியா? என்னன்னு வேணா வேணான்னு சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறீங்க. என்னப்பா, என்னமோ பண்ணி இதையே சொல்லிட்டு இருக்க. இன்னும் எவ்வளவு நாளைக்கு இப்படி சொல்லிட்டு இருக்க போற? சரி ஓகே, நான் பாத்துட்டு வரேன். ஹே, வந்துட்டேன், வெளியே வா. ஆ, வரேன். படத்தோட பேரை மாத்து, நல்லாவே இல்லை. நீ என்ன லவ் பண்ணன்னு நினைச்சு சந்தோஷப்படுறதா இல்ல? எதுக்கு நீ என்ன அப்படி பார்த்த? ஒருவேளை நீயும் என்ன லவ் பண்ணியோ? எதுக்குடா என்கிட்ட அப்பவே சொல்லாம விட்டுட்டு போனன்னு வருத்தப்படுறதானு தெரியல. திரும்பவும் உன்னை என் வாழ்க்கையில பார்த்து வர வழி என்னால தாங்க முடியாது. லைஃப்ல ஒரு தடவையாச்சும் உன்னை பார்க்கணும்னு நினைச்சேன், பார்த்துட்டேன். ஆனா உன்னை பார்த்து ஏன் எனக்கு அந்த சந்தோஷம் கிடைக்கல? எல்லாம் என்னோட மிஸ்டேக் தான். உன்கிட்ட நானே வந்து பேசியிருக்கணும். என் வாழ்க்கையை நானே தொலைச்சிட்டேன். இனி நான் உன்னை பார்க்கவே கூடாது. உன் வைஃபை நல்லா பார்த்துக்கோ, சந்தோஷமா இருக்கும்.